பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அத்தனையும் இறையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அந்த பயிற்சியுடைய முழு பலனை நாம் அனுபவித்தோம் என்றால் இல்லை சிலர் வாழ்வு மட்டுமே அந்த முழு பலனையும் சிலர் வாழ்க்கை வந்து தட்டு தடு மாறியும் முழுமையான பலனை அவர்களால் பெற முடியாமல் போவதற்கு காரணம் சில கிரகங்கள் நவ கிரகங்களில் சில கிரகங்கள் முழு பலனை அடைவதற்கு தடையாக இருக்கின்றன சில கிரகங்கள் நல்லவனாயினும் நல்ல உடையவனாயினும் இடையிலே அவர்களை இதெல்லாம் தாண்டி அவர்களை ஒரு உயர்ந்த உள் உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கிறது அது அரசியலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அரசு துறையிலையும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு நவ கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டும் போராதுங்க நல்ல சந்தர்ப்பம் அமைய வேண்டும் அந்த சந்தர்ப்பம் தரக்கூடியவன் தான் ராகு அதாவது குரு சுபகிரகம் ராகு அசுப கிரகம் இந்த குருவோடு ராகு பொழுது அந்த குரு சண்டால யோகத்தை தருகிறது அது மட்டும் அல்ல குருவோடு சனி சேர்ந்தாலும் சண்டால யோகத்தை தரும் என்ன ஒரு வித்தியாசம் குரு சனியோடு சேரும்போது போன ஜென்மத்தினுடைய விளைவை இப்போ விளைவிக்க தொடங்கும் சனி இது ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவிலே நான் பலனை தரும் இப்பவே அந்த பலனை தரக்கூடியது அந்த வகையில பார்க்க ராகுவ மாதிரி கொடுக்கறது எதுவுமே இல்லைங்க நவ கிரகங்களில் மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்தவை குருன்னு சொல்லுவாங்க சனின்னு சொல்லுவாங்க செவ்வாயின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான்காவது ஒரு கிரகம் தலை தூக்கி நிற்கின்றது அதுதான் சர்ப கிரகம் நிழல் கிரகம் சொந்த வீடு இல்லாவிட்டாலும் தான் செல்லுகின்ற இடத்தை சொந்த வீடாக ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்கின்றது பலம் வாய்ந்த கிரகம் சூரியன் பலம் வாய்ந்த கிரகம் சந்திரன் அந்த ரெண்டு கிரகங்களையும் கொஞ்சம் நேரமாக வந்தாலும் தான் வசப்படுத்தி விடுகின்றது எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சரி நல்ல நிலையில் இருந்தாலும் சரி ராகு அந்த குரு சண்டால யோகத்தில் கடுமையான பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் நம்ம விட சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட தகுதியற்று இருந்தாலும் கூட நம்மை விட உயர்ந்து உன்னதமான நிலையில உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத நிலையை தந்து விடுவார் படிப்படியாக எரிதான் வெற்றி அடைய வேண்டும் எல்லாம் நம்ம காத்திருப்போம் லிப்ட்ல போற மாதிரி சல்லுன்னு கொண்டு போய் உயர்ந்து உட்கார வைத்து விடுவார் அதே நேர பரமபதம்னு சொல்லுவாங்க பரமபத விளையாட்டுல உச்சத்தில் இருப்பவன் பாம்பு கடித்தால் எங்கு வர வேண்டும் என்றால் படு பாதாளமாகிய மூன்றாம் இடத்துக்குத்தான் வர வேண்டும் அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து நான் சொல்வதை சற்று கவனமா பொறுமையா நிதானமா நம்ம கேளுங்க எத்தனையோ பயிற்சிகளை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் குரு சண்டாலையோ நான் சொல்லுவதற்கு காரணம் சற்று கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் பாதி பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசி என்று சொல்லுவேன் எதையும் ராசியினுடைய சிம்மம் வேண்டுமானால் சிம்மமாக இருக்கலாம் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு குணம் அதே நேரத்தில் இழகிய மனம் பிறருக்கு உதவி ஏமாந்து போகின்ற ஒரு இயல்பு அத்தனையும் கொண்டுள்ள சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த குரு சண்டால யோகம் ஒரு குருவோடு அந்த ராகு சேர்ந்திருக்கிறார் அல்லவா சேர்ந்திருக்கின்ற நிலை ஒரு ரெண்டு டிகிரி ரொம்ப நெருங்கி இருந்தால் மட்டும்தான் அது குரு சண்டால யோகம் அந்த குருவோடு சனி மிக நெருக்கமாக இருந்தாலும் மட்டுமே குரு சண்டால யோகம் தள்ளி இருந்தாலோ நகர்ந்து இருந்தாலோ அது குரு சண்டால யோகமாக அமைந்து விடாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு சண்டால சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த குரு சண்டாலய யோகத்தில் அதிகளை நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகத்தான் இருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது சற்று சறுக்கினாலும் கூட சற்று கவனம் பிசைகினால் கூட கடுமையான பாதிப்பை உடல் ரீதியாக மன ரீதியாக பெறுவதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து விடுவார் மேஷராசியில் இருக்கின்ற ராகு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்கள் கடந்து அவர் மீனராசிக்கு வருகின்றார் இந்த இடைப்பட்ட நான்கு ஐந்து மாதம் உங்கள் கையில் இருக்கிற வெண்ணை மாதிரி நெய்க்கு நீங்கள் அலையவே தேக வேண்டாம் இழந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கால சந்தர்ப்பம் வெளிநாடு யோகம் கிட்டும் நல்ல திருமண யோகம் கிட்டும் நினைத்த காரியங்களை நியாயமான காரியங்களை நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளை படிக்க வழிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் மீது கவனம் இல்லாதவர்கள் கூட உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள் அரசியல்வாதியை பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகருவீர்கள் சற்று கவனமா இருங்க ஆன்மீகவாதியை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான பாதிப்புகள் தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரிதான் எந்த நேரத்துல யாராலும் கவிழ்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் குறிப்பா சீடர்கள் விஷயத்துல சற்று கவனமா இருங்க நெருங்கி பழகும் போது யோசித்து பழங்கள் அருகாவியில சிலரை நெருங்கி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு இருப்பீர்களானால் கஷ்டப்பட்டு கண் விழித்து யாகங்களும் ஹோமங்களும் பூஜைகளும் செய்து ஒரு குருஜி என்ற நிலை உண்மையிலே இருக்கக்கூடிய உனட வாழ்வு கூட செல்ல காசாக போக விடுவிட ஒரு நல்ல சூழ்நிலை தான் அமைந்துவிடும் இந்த குரு சண்டால யோகத்தை பற்றி சொல்லிக்கொள்ளவே போகலாம் மண் பெண் பொன் மூன்றையும் அள்ளித் தருவான் ராகு மண் வீடு மன எல்லாமே அள்ளித் தருவான் அழகான மனைவி நல்ல வாழ்க்கை காதலில் வெற்றி அத்தனையும் தருவான் பொண்ணை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் அதே நேரம் நான் சொன்ன நிலவா நான்கிலிருந்து ஐந்து மாதம் கழித்து கவனமாக இல்லைல்ல கையில் இருப்பதை கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் போன இடம் தெரிகிறேன் என்பதை போல் அத்தனையும் பொசுக்குன்னு நம்ம அழகிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த விஷயத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க வெளிநாடு பயணத்தை தருவான் அதன் சற்று கவனமாக இருங்க இதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க காதல் தப்பே இல்லை அந்த காதலைக்கு உரியவன் காதலுக்கு உரியவன் தகுதியா தரமான இந்த காதல் நிறைவேறுமா யோசிக்கலாம் ஏதோ ஒரு ஆசை இல்லை ஒரு சபலத்துல நாம் முயற்சி பண்ணுவோம் மனால் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய கடவுள் மனைவி உறவு பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அற்புதமாக இருக்கிறார் அதனால பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு சூழ்நிலை உங்களை உதறிய கணவன் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உங்கள் உதறி உங்களை உதவிய உங்க மனைவி உங்களை நோக்கி நெருங்கி வருகின்ற சூழ்நிலை இந்த சண்டால யோகத்துல சிம்மராசிக்கு கிடைக்கும் ஆண்களை விட பெண்கள் சற்று நிம்பதியை தருகின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே நேரத்துல முன்னுக்கு பின் தைரியத்தை கை விட்டுறாதீங்க ஏன்னா குரு சண்டால யோகத்துல சர்பகிரகமா இருப்பதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நேரத்துல எடுத்துக்கணும் அது அரசியல்வாதியை வரைக்கும் ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லி நல்லவா சற்று கவனமாக இருக்க கூட இருப்பவர்கள் குடிபறிப்பார்கள் குழிபறித்தவர்கள் யார் என்று தள்ள தெளிவாக உணர்த்துகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் வெளிநாடு யோகம் எளிதாக கெட்டும் வெளிநாடு சென்று முதலீடுகளை செய்து நிறைய பொன்பொருள் சேர்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நீண்ட தூர பயணங்கள் போகும்போது மட்டும் கவனமாக இருக்கு நீண்ட தூர பயணம் போகும்போது சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அது உடல் ரீதியாக மனநெறிய பாதிப்புகள் ஏற்படுது அறிமுகமும் இல்லாத அது ஆணாயினும் பெண்ணாயினும் ஆயினும் அவர்களுடன் பேசி பழகுவதோ நீண்ட தொடர்பினை வைத்துக் கொள்வதோ மொத்தமாக எல்லாத்தையும் இழந்து விடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைத்து விடும் இதுவரை நீண்ட நாள் இடித்து வந்த வம்பு வழக்குகளை எல்லாம் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை மனைவி குழந்தை மற்றவர்களுடைய மனதில் சற்று கவனம் செலுத்துங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த குரு சண்டாலயோத்திர சிம்ம ராசிக்கு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது நல்லா பார்த்துங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாததுன்னு இல்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அந்த குழந்தைகளை நல்ல முறையை நீங்கள் கவனிக்கலாம் அந்த குழந்தைகளே உங்களுக்கு ஒரு காலம்புறம் ஒரு நீங்கள் கண்ணீர் சென்றுகின்ற ஒரு சூழ்நிலையை வைத்துவிடும் குழந்தை செல்வம் இல்லாதவர்கெல்வம் கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழில் ரீதியா இதுவரை முடங்கி போன என்ன பண்றதுன்னு தடுமாறிய தொழிலுக்கெல்லாம் புதிய மனிதர்களால அறிமுகம் இல்லாத மனிதர்களால ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அறிவும் இல்லாத பெண்களோடு பேசுவதோ பழகுவதோ உங்கள் பேருக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்துல படு பாதாளத்தில் தள்ளிவிடும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காலகட்டம் நீண்ட நேரம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆதிசக்தியாம் பராசக்தியாம் பிரத்யேகரா தேவிக்கு எலும்புச்சமடை மாலையோ வேப்பிலை மாலையோ விரலை மஞ்சளை கொண்டு மாலையோ இல்லை மஞ்சள் தூளை கொண்டு அந்த அன்னையினுடைய திருப்பாதம் திருவடியில் வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது திருத்தணிக்கு அருகே அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பஞ்சமுக பிரத்யகிரா தேவியினுடைய ஆலயம் அந்த ஆலயம் சென்று அன்னையை வழிபடுவது சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலை அதே நேரத்தில் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க அந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய மஞ்சத்தூளை வாங்கிட்டு வந்து தினமும் நெற்றியில் வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு ஏன்னா குரு பாதகமாக இருப்பதனால குருவினால் எந்த விதமான ஆதாயமும் பெறக்கூடிய காரணத்தினால தேவியின் திருவடியில் இருந்த மஞ்சத்தூளுக்கு அவ்வளோ சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோடு ராகு சேர்ந்து பாதிப்புகளை தருவதை விட தான் தருகின்றார் அதே நேரத்தில் குருவோடு சனி சேருவதும் ஒரு வித சண்டால யோகம்தான் அதனால கர்மாவினுடைய விதியை மாற்றுகின்ற மித்தகன் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அதே பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு அங்கு கிடைக்கும் நல்லெண்ணையை கொண்டு காலை எட்டு டு நாலு மணிக்குள்ளார சனீஸ்வரனை நீங்கள் அந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மீனரா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்து விட்டீர்கள் அந்த அந்த தன்னம்பிக்கையை தைரியத்தையும் ராகு தருவார் ராகு புத்தி அது மட்டும் கிடையாதுங்க எச்சரிக்கையா இருங்க மனசு இந்த நேரத்துல மனசை கொஞ்சம் சிதறவிட்டாலும் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியும் அதீதமான ஆசை வேண்டாம் ஆசைப்படுங்கள் தப்பு இல்லை அதீதமான ஆசையை ராகு தூண்டுவார் தவறான பாதையை நோக்கி உங்களை நகர்த்துவார் தவறான எண்ணங்களை உருவாக்குவார் சற்று கவனம் தேவை நீங்க கவனமாக இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கோ உங்க உறவினர்கள் மத்தியிலோ கவனமா இருக்க முயற்சி செய்யுங்கள் இறை வழிபாடு குரு வழிபாடு நல்ல நூல்களை படிப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரு சண்டால யோகத்துல நன்மை பெறும் ராசிகள்னு எடுத்துக்கிட்டா ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் மற்ற ராசிகளை எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில பார்க்கும்போது போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் மனசையும் உடம்பையும் நல்ல முறையில் வைத்து கொண்டிருக்காண்ட தொழில் ரீதியாக மன ரீதியாக அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சியினால் பெற முடியாத அதீதமான பலனை இந்த குரு சண்டால யோகம் என்னை பொறுத்தவரை இந்த குரு சண்டால யோகத்தில் அரசியலில் மிகப்பெரிய நிலை அடைந்தவர்களை சந்தித்திருக்கிறேன் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவர்களை நான் சந்தித்திருக்கேன் இழந்த தொழிலை திரும்ப நடத்தி சந்தித்திருக்கேன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதையெல்லாம் நான் கேட்டு கேட்டிருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைகின்றது திரும்பவும் சொல்கின்றேன் இந்த ப சதவீதம் என்பதையெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு ஒரு மன அதான் சொல்லியிருக்காங்க பெரிய மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் உங்கள் மனசை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஏங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப பிறகுன்ற ஒரு சந்தர்ப்பம் எந்த வயதாக இருந்தாலும் சரிங்க அந்த இருபது வயதில் தொடங்கி எழுபது வயதாகிவிட்டது எல்லாம் கவலைப்படாதீர்கள் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் குரு சண்டால யோகத்தை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாங்க ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படி அதை மாதிரி தாங்க ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு சிம்மராசிக்கு ராசிக்கு கிடைத்திருக்கின்றது